ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நன்றி சமையல். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலண்ட்டான பன்னீர் சீஸ் பீஸா தான் குயிக்காக பார்த்துடலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் முடிச்சிடலாம். கால் டம்ளர் லைட்டான சூடான பால் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் ஈஸ்ட்டு, கால் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆக்டிவேட் ஆகட்டும். 4 தக்காளி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ 300 கிராம் மைதாவில் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். தண்ணி தேவையான அளவு மட்டும் அப்பப்போ ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரே நேரத்தில் தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவோட பதம் மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அப்போ மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான், போதுமான அளவு. இன்னும் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், போதும். இதை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஆயில் கலந்து நம்ம ஒரு 1/2 hour மேலே ஊற வச்சிடலாம். இப்போ 8 காரம் இல்லாத காஞ்ச மிளகாயை அரைச்சிடலாம். இப்போ துளசி, இது ட்ரை பேஸில் நல்லா நிழல்லையே உணர்த்தி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா நம்ம ட்ரையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது தக்காளி தோல் எடுத்து வச்சிடலாம். தோல் எடுத்த தக்காளியை நம்ம தண்ணி சேர்க்காமல் அந்த தக்காளி சாறுலேயே நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் உரிச்சு வச்சு தோலெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பேஸ்ட் அந்த மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நம்ம வானிலையில் வாசனை இல்லாத ஆயில் 1-2 ஸ்பூன் கலந்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் மிஸ்ட் பன்னீரை வந்து 200 கிராம் ரெடியாக இருக்குது. கூலிங் போயிட்டு ரெடியாக இருக்குது. சைடில் நம்ம தக்காளி பீசா சாஸையும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கெட்டித்தன்மை வரணும். இதோட நம்ம கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். காஷ்மீர் மிளகாய்த்தூள்னா நம்ம நார்மல் மிளகாய்த்தூள் கொஞ்சம் வேணால் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு காரம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சாஸுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சமாக சர்க்கரையும் கலந்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பீசா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது நல்ல பெரிய பெரிய பீசஸாக பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நம்ம பீஸாவில் டெக்கரேட் பண்ணும்போது மட்டும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பட்டர் வானிலையில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்துட்டு நம்ம பன்னீர் பீசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்டவ்வு சிம்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஃபுல் ஃபயர் எப்போவும் இருக்க வேண்டாம். அவ்வளோதான், ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டே இருக்குது. இப்போ சைடில் நம்ம ஆனியனையும் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே பிரித்து பீசஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே நம்ம ஸ்கொயர் டைப்பில் நம்ம பீசஸாக தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். குடமிளகாயும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ பன்னீர் வந்து பீஸ் 1 சைடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுற ஒர்க்கும் நமக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதை நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்த ஒர்க்கு மெயின் ப்ராசஸ்ஸு. சீஸையும் நம்ம துருவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. மாவு பார்த்து டபுள் ஆகிடுச்சு. இப்போது 2 பீஸாவுக்கு நம்ம பிரிச்சிடலாம். 150 கிராம் 150 கிராம் அளவுக்கு நம்ம பிரித்து எடுத்துடலாம். 2 பீஸாவாக செய்யலாம். இப்போ நம்ம பேனில் ஆயில் 1-2 ஸ்பூன் நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கலந்துட்டு குடைமிளகாயும் ஆனியனையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே 1/2 பாயில் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் வித்து ட்ரை பேஸிலும் இதோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வித்தின் 2 மினிட்ஸ் இருந்தால் போதுமானது. ஏன்னா பீஸா 4-5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். இது நமக்கு பாயில் ஆகாமல் இருந்தால் நமக்கு டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். அதனால தான் இதை ட்ரையாக நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துட்டால் எல்லாமே ஈவனாக நமக்கு பாயில் ஆகி சாப்பிட டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும்.
அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம பீஸா தட்ட ஆரம்பிச்சிடலாம். கார்னரில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃபோல்டு பண்ண மாதிரி வச்சுட்டா நமக்கு சாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேனில் எடுத்து போட்டாச்சு. ஃபோர்க்கை வச்சு நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். பேன் இன்னும் ஆன் பண்ணலை. ஃபோர்க் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹோல் உள்ள பகுதியை தான் நம்ம வேக வைக்கணும். ஒரு 1 மினிட்ஸ் இருந்தால் போதுமானது. அவ்வளோதான் போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே பீஸா சாஸ் அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்தது நம்ம காஞ்ச துளசியும் மிளகாயும் அரைச்சி வச்சோம் இல்லைங்க, ட்ரை பேஸில் வித்து சில்லி ஃப்ளேக்ஸையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பன்னீர் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடியாக இருக்குது, அதையும் நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். வச்சாச்சு. இப்போது அடுத்தது ஆனியனும் குடமிளகாயும் அது மேலே அப்படியே பரப்பி விட்டுடலாம். அவ்வளோதான் ஒர்க்கு. அடுத்தது நம்ம சீஸையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சது. வித்தின் 4 மினிட்ஸ் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிவிட்டு 4 மினிட்ஸ் அதிகபட்சம் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பார்த்துக்கணும். அடியில் சாஃப்டாக இருக்கு, ரஃப் ஆகாமல் நம்ம செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், எக்ஸலண்ட்டான பன்னீர் சீஸ் பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். எப்படி சமைக்கணும்? லவ்வோடு சமைக்கணும், லவ்வோடு சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். வாழ்க வளமுடன்.